யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாருக்குமே இந்த பாஷாவுடைய வணக்கம். நாங்கள் லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு பதிவுலேயும் வந்துட்டு டயபெட்டிக் அப்படின்னு ரெண்டு பதிவுலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கமாக போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம வந்துட்டு டயபெட்டிக்கை எக்ஸசைஸ் மூலயமா எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸ் வீடியோ நிறைய பேர் இன்னும் பார்க்காம இருக்கீங்க, அதை நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி அதில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது எக்ஸசைஸ் உடையது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் எல்லாமே எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம கணையத்தில் இருக்க தடைகளை உடச்சி அந்த கணையத்தை சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய கணையம் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு நினச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், கை இப்படி வச்சுக்கோங்க, கை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும். ஸோ பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி பண்ணுறதுனால கணையத்தில் ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். இதை வந்து ஒரு 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், கை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு கழுத்து வரைக்கும் கொண்டாந்து இப்படி கீழே இறக்கணும். இதை ஒரு 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கையை ஃபுல்லாக மேலே தூக்கணும். இப்போ சேம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் கையை ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு ஃபுல்லாக இப்படி கீழே இறக்கணும். இது ஒரு 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், கை இப்படி வச்சுக்கோங்க, இந்த கை இப்படி வச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது மூலமா வந்து டச் பண்ணணும். இது ஒரு 2 மினிட்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், கை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு இப்படி மடக்கி இந்த விரல் இருக்கு இல்லையா, இங்கே ப்ரெஷர் கொடுக்கணும், இங்கே அழுத்தம் கொடுக்கணும். இப்படி வச்சுட்டு மூச்சு ஒரு 7 டைம்ஸ் நல்லா இழுத்து விடணும். அதே மாதிரி இந்த கையில் இப்படி இப்படி பிடிச்சிட்டு இந்த கட்டை விரலையும் இங்கே அழுத்தம் கொடுக்கணும். இதில் ஒரு 7 டைம்ஸ் மூச்சு இழுத்து விடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு இது வரைக்கும் இந்த கை அப்படியே கீழே இறக்கணும். கீழே இறக்கும்போது மூச்சை இழுக்கணும், மேலே ஏற்றும்போது மூச்சை விடணும். எப்படின்னு பாருங்கள். கீழே இறக்கும்போது கை இப்படி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு 7 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்மளுடைய கணையம் நல்லா செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், கை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வந்து ரப் பண்ணணும். இது ஒரு 20 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே வந்துட்டு நம்ம கை இப்படி வச்சுட்டு எப்படி வந்து டச் பண்ணியிருப்போம், இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கை இப்படி கீழே இறக்கிட்டு இப்படி மறுபடியும் கையை கீழே இறக்கிட்டு இந்த கை, ஸோ சென்டரில் இந்த உள்ளங்கையில் வந்து டச் பண்ணும். இதை 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். நிறைய படத்தில் டிஆர் பண்ணியிருப்பாப்ல, டி ராஜேந்திரன் அப்படி எப்படி பண்ணியிருப்பார் இல்லையா, அதை வந்து நம்ம கையை மேலே தூக்கிட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம். உடம்பு ஆடணும். இதை வந்து 3 மினிட்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கை இங்கே நெத்தி வச்சுங்க. உங்களுக்கு தலைவலி வரும்போது இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி இங்கே வச்சுட்டு இந்த கட்டவரில் வந்து இந்த காது காதுக்கு இப்படி வச்சுட்டு இங்கே இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது கூட வந்து டயாபெட்டிக் கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்காக தான். இது ஒரு 11 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது,
ஸோ இந்த தொடைக்கும் இந்த முட்டிக்கும் நடுவில், அதே மாதிரி இந்த இந்த சைடு தொடைக்கும் இந்த தொடைக்கும் நடுவில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும். இப்படி அழுத்திட்டே இருந்தால் 2 நிமிஷம், இப்படி அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா 21 டைம்ஸ் நீங்கள் இதை பண்ணலாம். சேம் அதே மாதிரி இந்த கால்லையும். ஸோ இதுக்கும் இதுக்கும் சென்டரில், இதுக்கு இதுக்கும் சென்டரில். சேம் அதே டைமிங் தான், அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா 2 மினிட்ஸ், ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா 21 டைம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் ஏற்கனவே இப்போ நின்றுட்டு பண்ண எக்ஸசைஸ் தான். ரெண்டுமே என்ன ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ நின்றுட்டு ஒரு தடவை பண்ணணும், உட்காந்துட்டு ஒரு தடவை பண்ணணும். இங்கே பாருங்கள், கை எப்படி தூக்கிட்டு இது ஒரு 21 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே ஃப்ரண்ட்டில் எப்படி கை கொண்டாந்துட்டு கழுத்து வரையும் கொண்டாந்துட்டு கீழே இறங்கும். இதோ 21 டைம்ஸ். அதே மாதிரி மேலே கையை கொண்டு போய்க்கிங்க, மேலே போயிட்டு திரும்பவும் கீழே. சேம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், இது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால், நின்றுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், உட்காந்துட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், என் கால் இருக்கு இல்லையா, அந்த காலை இப்படி உட்காந்துக்கிட்டு எப்படி தூக்கணும், பின்னாடி இருக்க அந்த இது பாதம் மட்டும் தூக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரியலன்னா சைடில் பாருங்கள். தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் வீடியோ என்னன்னா, நம்ம உடம்புலேயே தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியாத ஒரு உறுப்பு இருக்குங்க, அது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நானே சொல்லிடுறேன், நம்மளுடைய பற்கள் தான். அந்த பற்களை பராமரிக்கிறதுக்காக சில எக்ஸசைஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேராவது டீத் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அப்போ தான் நாங்கள் சிறப்பான முறையில் உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ்லாம் கொடுக்க முடியும். ஸோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை இப்படி வச்சுக்கோங்க. கை இப்படி வச்சுட்டு உங்களை ரெண்டு கால்களும் வந்துட்டு கைக்கு நடுவில் இருக்கணும். ஸோ காலை வந்து கால் நல்லா பார்த்துங்க, பாதம் காலை இப்படி இறக்கும் போது இறக்கணும், திரும்பவும் கால தூக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸாவது பண்ணணும். உங்களால் முடியல அப்படின்னா உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது கணையத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கும், அப்படி கொடுக்கறதுனால கணையம் நல்லா செயல்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், கை இப்படி வச்சுக்கோங்க, முட்டி இப்படி போட்டுட்டு இப்படி எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சிட்டு உங்கள் உடம்பு வந்து பெண்ட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பெண்ட் பண்ணும்போது மூச்சை ஒரு 7 டைம்ஸ் நல்லா இழுத்து விடணும். இது ஒரு 7 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், கை ரெண்டு இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வயிற்றில் இப்படி வச்சுட்டு இப்படி குனியணும். இப்படி குனிஞ்சு ஒரு 7 டைம்ஸ் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து விடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், உங்கள் கை நார்மலாக இப்படி வச்சுக்கோங்க சைடில், இந்த கை மேலே தூக்கணும். இப்படி மேலே தூக்கிட்டு உங்கள் உடம்பு பெண்ட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணிவிட்டு
இந்த பொசிஷன்லேயே ஒரு 7 டைம்ஸ் மூச்சை நல்லா இழுத்து விடணும். சேம் அதே இந்த சைடு. இந்த பக்கம் ஒரு 7 டைம்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் லாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. ஓகே, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு எக்ஸசைஸ் வீடியோவும் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், காலை எப்படி நீட்டிக்கிங்க. கால் நீட்டிட்டு இந்த காலை எப்படி வச்சுட்டு இந்த கை எப்படி வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு உங்கள் உடம்பை மட்டும் பெண்ட் பண்ணணும். எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஒரு 7 டைம்ஸ் மூச்சை நல்லா அழுத்தி விடணும். இப்படி முடிச்சுட்டு சேம் அதே இந்த சைடு. இப்படி காலை வச்சுட்டு இந்த கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் பெண்ட் பண்ணும். இந்த பக்கமும் அதே மாதிரி மூச்சை நல்லா அழுத்தி விடணும் 7 டைம்ஸ். இந்த எல்லா எக்ஸசைஸும் முடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும். அப்படி மூச்சு வாங்கும்போது இப்படி உட்காந்துட்டு ரிலாக்ஸாக மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்க. அப்படி இழுத்து விடும்போது எப்படியும் நீங்கள் அந்த நேரத்தில் சும்மா தான் உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்து உங்கள் மனசுலேயே நினச்சிக்கோங்க, ஸோ என்னுடைய சுகர் லெவல் நார்மலாக இருக்குது, என்னுடைய சுகர் லெவல் நார்மலாக இருக்குது அப்படின்னு ஒரு 7 டைம்ஸ் உங்கள் மனசுக்குள்ளாரியே சொன்னாலும் சரி, இல்லை வாயை திறந்து வெளியே கேட்குற மாதிரி சொன்னாலும் சரி, என்னுடைய சுகர் லெவல் நார்மலாக இருக்குது, என்னுடைய சுகர் லெவல் நார்மலாக இருக்குது, என்னுடைய சுகர் லெவல் நார்மலாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு 7 டைம்ஸ் நீங்கள் மனசுக்குள்ளாரியே சொல்லிக்கோங்க. இந்த மூச்சு வாங்குறது ரிலாக்ஸ் ஆகிடும், உங்களுடைய சுகர் லெவலும் நார்மலாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் நமக்கு நடக்கும் இல்லையா. என்னங்க வீடியோவை முடிச்சிடலாமா? ஸோ நான் எப்பயுமே வழக்கமாக சொல்ல மாதிரி தான், நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் எல்லாராலையும் பண்ண முடியாது. உங்களால் என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணி உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மறக்காமல் நான் சொன்ன அந்த வார்த்தையை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி என்ன வார்த்தை உங்களுக்கு தெரியலனா அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோ பார்க்காம இருப்பீங்க. அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உடலையை எப்படி வந்து ஈஸியான முறையில் எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்.